ஓம் சாந்தி நாம் இன்றைக்கி யூடியூப் சேனல் ஆர்ட் எப்படி கிரியேட் செய்வது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணவுடனே அதில் நியூ டேப்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதில் எழுதுங்க யூடியூப் சேனல் பேனர் டெம்ப்ளேட்ஸ் அப்புடின்னு எழுதி சேர்ச்சி கொடுங்க சேர்ச்சி கொடுத்தவுடனே அதில் இமேஜிங்கிறத மாற்றிக்கிங்க உங்களுக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வரும் அந்த டெம்ப்ளேட்ஸில் நான் ஒரு குறிப்பிட்ட கலருக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத டவுன்லோட் பண்ணிக்கிங்க இப்போ நான் இதை இந்த டெம்ப்ளேட்ஸை டவுன்லோட் பண்ணுறேன் அந்த பிக்சரை அழுத்தி பிடிங்க டவுன்லோடு இமேஜ்னு கேட்கும் டவுன்லோடு கொடுத்துருங்க டவுன்லோடு ஆயிடுச்சு இப்போ இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய நெட்டு ஆன்ல இருந்தால் ஆஃப் பண்ணிக்கோங்க வைஃபை இருந்தாலும் நெட் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து உங்களுடைய பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க நான் பிக்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் வந்து இந்த கீழே இருக்கும் பாருங்கள் லாஸ்ட்டில் ரெண்டு கட்டை மாதிரி இருக்கும் அந்த கட்டத்தை டச் பண்ணிக்கங்க டச் பண்ணோடனே அதில் வந்து இமேஜ் சைஸுன்னு இருக்கும் அந்த இமேஜ் சைஸை ஆன் பண்ணிக்கோங்க இதில் கஷ்டம்னு இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணி உங்களுக்கு யூடியூப் சேனல் பேனர்ங்கிறத கிளிக் பண்ணிங்க யூடியூப் சேனல் பென் பேனர் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றறுபது ஆயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படிங்கிற ரேஷியோவில் ஓகே கொடுத்துக்குங்க இதுதான் அந்த சேனல் பேனருடைய அளவு இப்போ வந்து நீங்கள் உங்கள் நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்ச ஃப்ரம் கேலரி ஃப்ரம் கேலரியில் வந்து அந்த டவுன்லோட் பண்ணி வச்ச முன்ன அந்த வீடியோவை இப்போ இம்போர்ட் பண்ணிக்கங்க நான் இதை இப்போ இங்கே இம்போர்ட் பண்ணுறேன் ஓகே பண்ணிக்கோங்க அது வந்து இந்த எழுத்து பெரிய சைஸாக இருக்கும் அதை வந்து டிலீட்டுங்கிற மேலே பாக்ஸ் அழுத்தி டிலீட் பண்ணிக்கிங்க இப்போ வந்து நீங்களாக ஒரு எழுத்தை எழுதுறீங்க இதுக்கு என்ன எழுதணுமோ டெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க மேலே டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து அதில் எழுதுங்க ஃபஸ்ட்டில் பாருங்கள் இந்த ஏங்கிற சிம்பிள் அழுத்திக்கிட்டு இந்த பென்மார்க் அழுத்துனிங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும் அதை இப்போ எழுதிக்கிங்க என்னால் எழுதுகிறோம் பிகே தமிழ் துடின்னு என்னுடைய சேனல் பேரை எழுதுறேன் பிகே குரு தமிழ் முரளின்னு அந்த பிகே தமிழ் முறையில் எழுதி இது வந்து இப்போ சைஸ் பெருசாக இருக்குது இதில் பாருங்கள் இதில் சைஸ் மாற்றுறது இருக்குது டீனு போட்டிருக்கு அந்த டீங்கிறத அழுத்துனீங்கன்னா இதனுடைய சைஸை இப்படி டவுன் பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ இதை டவுன் கொஞ்சம் சின்னதாக்கி இதை இங்கே வச்சுக்கிட்டேன் என்ன கூட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா அந்த ப்ளஸ் அழுத்த அழுத்த உங்களுக்கு சைஸ் பெருசாகும் எந்த சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் நான் ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டு திரும்பி சப்ஸ்கிரீப் மை சேனல் அப்படின்னு இன்னொன்று எழுதுகிறேன் அதையும் வந்து இப்போ எழுதிக்கிங்க நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் எழுதிக்கலாம் சப்ஸ்கிரீப் நவ் அப்படின்னு எழுதிக்கிட்டேன் எழுதிக்கிட்டு அதையும் வந்து கொண்டாந்து இங்கே வச்சுக்கிங்க கொஞ்சம் சைஸை கூட சின்னதாக்கிக்கலாம் அந்த டீன்னு எழுத்தினீங்கன்னா அது கொஞ்சம் சைஸ் சின்னதாக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ என்ன உங்களுக்கு விருப்பமோ அதை எழுதிக்கிங்க திரும்பி ஒரு ஃபோட்டோ ஃப்ரம் கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ நான் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறேன் என்னுடைய ஃபோட்டோவை ஒரு ஃபோட்டோவை அதில் வச்சுக்கிறேன் இப்போ இந்த ஃபோட்டோவை நான் சின்னதாக்கி கொஞ்சம் குறுக்கி இது இன்னும் சின்னதாக எவ்வளோ சின்னதாக ஆக்க முடியுமோ அந்த எழுத் இடத்துக்கு எவ்வளோ பெருசு வைக்க முடியுமோ அதை கொண்டு போய் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஓகே கொடுங்க இப்போ இந்த கட்டத்தில் மாற்றி இதில் வந்து கலரை மாற்றிக்கங்க இந்த கலரை உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ வெள்ளை கொடுத்தா இப்படி இருக்கும் இப்படி கொடுத்தா இப்போ செவப்பு கொடுத்தா இப்படி இருக்கும் நீங்கள் சிவப்பில் வேணும்னா இப்படி சிவப்பில் கொடுத்து இதை ஓகே கொடுத்துங்க இப்போ டவுன்லோடு கொடுங்க சேவ் இமேஜின்னு கொடுங்க இதில் வந்து எந்த சைஸில்னு கேட்குது பிஎன்ஜியில் கொடுத்து இதில் வந்து வெரி ஹை அல்ட்ரா எப்படி வேணாலும் அல்ட்ராவில் நான் சேவ் பண்ணுறேன் சேவ் டு கேலரி இப்போ உங்களுடைய கேலரியில் போய் சேவ் ஆகிடும் ஆமாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க உங்களுடைய யூடியூப்புக்கு சேனலுக்கு தேவையான பேனர் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் யூடியூப்பு சேனலில் போய் இந்த பேனரை செட் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த சேனல் பேனரை எப்படி யூடியூப்பில் செட் பண்ணுறது உங்கள் சேனல்ன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை வந்து உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் குருமூர்த்தி பரமசிவம் பாய் பாய்